அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால். தமிழ் ஆலிம் டிவி நேயர்களே, யூடியூப் மூலம் இஸ்லாமிய சிந்தனையை பரவச் செய்ய தமிழ் ஆலிம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானின் கடைசி 10 நாட்களில் இத்திகாப் இருப்பார்கள். புகாரி 2025, முஸ்லிம் 1171. அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ் தன்னை மரணிக்க செய்யும் வரையில் ரமலானின் கடைசி 10 நாட்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்திகாப் இருந்தார்கள். அவருக்கு பின்னர் அவர்களின் மனைவிமார்களும் இத்திகாப் இருந்தார்கள். புகாரி 2026, முஸ்லிம் 1172. அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ரமலானிலும் 10 நாட்கள் இத்திகாப் இருந்தார்கள். அவர்களின் உயிர் கைப்பற்றப்பட்ட வருடத்தில் 20 நாட்கள் இத்திகாப் இருந்தார்கள். புகாரி 2044.